இன்று தமிழக சட்டப்பேரவையில் கூட்டம் கூடிய போது ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் சார்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டியை விசாரிக்க ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய்யான அறிக்கையை பிரதாப் ரெட்டி வெளியிட்டதாகவும் அந்த ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஜெயலலிதா எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்று கூறியது பொய் என்றும் அந்த ஆணையம் தற்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆணையம் கொடுத்த பல்வேறு தகவல்கள் பல திடுக்கிடும் தகவல்களாக மாறியிருக்கிறது. இதில் தற்பொழுது ஜெயலலிதா எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்று பிரதாப் ரெட்டி கூறியது பொய் என்று ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். தொடர்ந்து பல வருடங்களாக ஜெயலலிதாவின் மரணம் குறித்த இந்த சந்தேகமானது நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆணையமானது அறிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய இந்த பிரதாப் ரெட்டி ஜெயலலிதா எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்றது பொய் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதாப் ரெட்டி விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிறதையும் ஆணையம் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. விவரத்தை சொல்லுங்க. நிச்சயமாக கார்த்திகா, இந்த விஷயத்தை பொறுத்த வரையிலே 4 பேர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என இந்த ஆணையம் என்பது பரிந்துரை கொடுத்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரதாப் ரெட்டி முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டும் என ஆறுமுகசாமி ஆணையமானது பரிந்துரை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டி தான் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். மருத்துவ உண்மைகளை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தும் செய்தியாளர் சந்திப்புகளில் மறைந்த முதல்வர் எந்த நேரத்திலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்ற பொய்யான அறிக்கையை வெளியிட்ட நபர் அவர்தான். இரண்டாவதாக அவர் தனது அறையில் அடிக்கடி விளக்க கூட்டங்களையும் நடத்தியிருக்கிறார். ஆனால் அப்படி கூட்டங்களை நடத்தியும் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த முடிவுகள், அதாவது உண்மையான விஷயங்களினுடைய அடிப்படையிலே தான் நிச்சயமாக மருத்துவர்கள் குறைசோடு அவர் இந்த கூட்டங்களை நடத்தியிருக்க முடியும். அப்படி மருத்துவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தும் போது அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டதோ அல்லது என்ன உண்மையான ஸ்டேட்டஸ் இருக்கிறதோ அதைத்தான் வெளியில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் செய்தியாளர்களை அழைத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை, முற்றிலும் மாறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக உயிருக்கு போராடும் நிலையிலே இருந்த ஜெயலலிதாவின் உடல்நிலையை பற்றி அவர் வெளியில் தெரிவிக்காமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம், அந்த அளவிற்கு அவர் உடல் நிலையில் தயார் நிலையிலே இருக்கின்றார், திடமாக தேறி இருக்கிறார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மறைந்த முதல்வரினுடைய உடல்நலக்குறைவு மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த உண்மை நிலையை வெளிப்படுத்திய தவறியதால் இது விசாரிக்கப்பட வேண்டியதாக ஆணையம் கருதுகிறது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பிரதாப் ரெட்டி பல உண்மைகளை மறைத்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகின்றது. மருத்துவமனை தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரதாப் ரெட்டி தொடர்பாக அரசாங்கம் முடிவு செய்து விசாரிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை அவர் அளித்திருக்கின்றார். எனவே தமிழக அரசு அவரை எப்படி விசாரிக்கப் போகிறது, இதற்காக தனியாக குழு ஏதேனும் அமைக்கப்படுமா, அவர் தரப்பில எப்படி விளக்கங்களை கேட்டு பெற போகிறார்கள் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. சசிகலா அவர்களோ மற்றவர்களோ மறைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு குறைந்தபட்ச காரணம் நியாயம் கூறப்படுகிறது. காரணம் அவருடைய தோழி உறவினர் என்ற காரணத்தினாலே அவருடைய உடல்நலம் குறித்த உண்மைகளை வெளியில் குறிப்பிடவில்லை என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய உடல்நிலை பற்றி நாட்டு மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது மிகப்பெரிய கட்டாயமான ஒன்று. ஆனால் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியினுடைய விவரங்கள் தெரிவிக்க கூடாது என்றாலுமே கூட உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஒரு மருத்துவராக, அதுவும் ஒரு மருத்துவமனையின் உரிமையாளராக அப்பல்லோ ரெட்டி பிரதாப் ரெட்டி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்பது ஆறுமுகசாமி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிந்துரையாக பார்க்கப்படுகிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.